தமிழ்நாடு முழுக்க பட்டாசுகளால் ஏற்பட்ட குப்பைகளை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சேலத்தில் மட்டும் இதுவரை 10 டன்னுக்கு மேல் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக தீபாவளி என்றாலே அந்த புத்தாடை அணிந்து கொண்டு பட்டாசை வெடிப்பதுதான் பொதுமக்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொண்டாட்டத்தையும் தரக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த வகையில் தான் நேற்று நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது என்றே கூறலாம். குறிப்பாக அதாவது உச்சநீதிமன்றம் அதே போல் அரசும் கட்டுப்பாடு விதித்ததின்படி காலை 6 மணி முதல் 7 மணி வரை, அதே போல மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பட்டாசு வெடிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த பட்டாசு வெடிக்கப்பட்ட குப்பைகள் மட்டும் சேலம் மாநகரில் தெருக்கள் தோறும் கொட்டி கிடந்தன. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த சிசி ரோடு, ஏஏ ரோடு உள்ளிட்ட பகுதிகள் பட்டாசு வெடித்த அந்த குப்பைகள், அதே போல புத்தாடைகளில் அந்த பேக்கிங் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், அதே போல அட்டைகள் என வீதிகள் தோறும் தெருக்கள் தோறும் கொட்டி கிடக்கப்பட்டிருந்தது. இந்த வகையில் அந்த குப்பைகளை அகற்றும் பணி இன்று காலை முதலே மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள். குறிப்பாக ஒவ்வொரு தெளிக்களிலும் கூட சேர்ந்து கிடக்கின்ற அந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் வீடுகள் தோறும் இந்த பட்டாசு வெடிக்கப்பட்டதால் அவர்களுடைய வாயில் அதாவது வாசல் பகுதிகளில் கொட்டி கிடந்த அந்த குப்பைகளை அந்த வீடு இருப்பவர்களே அந்த குப்பைகளை கூட்டி அவர்கள் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் சிலரிடம் இங்கு கேட்போம், சார் இப்போ இந்த பட்டாசு வெடித்ததுனால வந்து குப்பைகள் வந்து அதிக அளவில் சேர்ந்துருக்கு, இது நீங்கள் பார்த்துட்டு எப்படி பார்க்குறீங்க? குப்பை வந்து சார் நிறைய இருக்கு. ஏன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாள் பூரா சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ணாது. இதெல்லாம் பஜார் ஏரியா, போக்குவரத்து ஏரியா, இதில் எதுவுமே இன்னும் வந்து அதனால் மாநகராட்சி அதிகாரிகள் இது கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து இந்த பஜாரில் சுத்தம் பண்ணி போக்குவரத்துக்கு மலான்னு தடை இல்லாமல் ரெடி பண்ணணும். நிச்சயமாக இந்த தீபாவளி பண்டிகையில் மட்டும் சுமார் 10 டன் அளவில் இந்த குப்பைகள் தேங்கி இருக்கிறது. நாள்தோறும் சேலம் மாநகர பகுதியை பொறுத்தவரையில் வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள், அதே போல அந்த பொருட்களால் வீசப்படும் இந்த கழிவுகளின 300 டன் அளவில் இந்த குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்று வெடிக்கப்பட்ட அந்த தீபாவளியில் அந்த பட்டாசுகளினால் ஏற்பட்ட அந்த கழிவுகள் குப்பைகள் மட்டும் 10 டன் அளவில் இருக்கிறது. அதே போல இந்த புத்தாடைகளால் இந்த புத்தாடைகள் பேக்கிங் செய்யப்பட்ட அட்டைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளின அது ஒரு 10 டன் என மொத்தம் 20 டன் அளவில் அந்த பட்டாசுகளின் குப்பைகள் மாநகர பகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் கிடைக்கிறது. அதனை அகற்றுவதற்கான பணிகள் அதாவது தூய்மை பணியாளர்கள் காலை முதலே விறுவிறுப்பாக அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள். அவ்வாறு சேகரிக்கப்பட குப்பைகள் வாகனங்களில் ஏற்றி செல்லப்பட்டு அதாவது பல இடங்களில் அவர்கள் குப்பைகளாக சேகரிக்கப்பட்டு அந்த குப்பைகள் அகற்றப்படும் ஒரு காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.